இன்றைக்கி நம்ம 6 கோல்டன் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின்னை ஃப்ளாலெஸ்ஸாக, ஸ்பாட்லெஸ்ஸாக, க்ளோவாக, ஃபேராக, கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. டிப்ஸ் நம்பர் 1, ஃபேஸ் வாஷ். ஒரு நாளைக்கு நம்ம 3 தடவை கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே. அழுக்கு சேர சேர தான் நம்மளோட ஸ்கின்ல நிறைய பிரச்சனை வந்து வரும். ஸோ அழுக்க சேர விடாமல் பார்த்துக்கணும். காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு 1/2 hour இல்லை 1 hour முன்னாடி, இந்த 2 ஃபேஸ் வாஷும் ரொம்ப முக்கியம். இடையில உங்களோட வேலையை பொறுத்து உங்களுக்கு எது ஓகேவான நேரமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். 3 தடவை ஃபேஸ் வாஷில் கண்டிப்பாக 1 தடவை ஃபேஸ் வாஷ் வந்து வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. டிப்ஸ் நம்பர் 2, வாரத்துக்கு 1 தடவை கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்ல உள்ள போர்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும். 1 தடவைக்கு மேலே பண்ணுறது நல்லதில்லை, ஆனால் வாரத்துக்கு 1 தடவைங்கிறது ரொம்ப முக்கியம். போர்ஸை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நாள் வரைக்கும் எங்காக டைட்டனிங்காக க்ளோவாக மெயின்டைன் பண்ண முடியும். மங்கு ஸ்பாட்லெஸ் ஸ்கின்னுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். டிப்ஸ் நம்பர் 3, வாரத்துக்கு 1 தடவை பீல் ஆஃப் மாஸ்க்கு யூஸ் பண்ணணும். நம்ம போர்ஸ் க்ளீன் பண்ணும்போது பீல் ஆஃப் மாஸ்க்கை வந்து ஒட்டி விட்டுட்டு அதை இழுக்கும் போது போர்ஸில் உள்ள அழுக்கு எல்லாமே இழுத்துட்டு வரும். இதனால மங்கு ஸ்கின் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை கீழ் பக்கமாக போட்டுட்டு மேல் பக்கமாக உரிக்கணும். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ, எப்போது என்ன யூஸ் பண்ணுவீங்களோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. என்ன சஜஷன் கேட்டிங்கன்னா, நான் வந்து சார்கோல் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பீல் ஆஃப் மாஸ்க்கை வாரத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் கிளியர் ஸ்கின்னாக மெயின்டைன் ஆகும். முடித்ததும் கண்டிப்பாக நார்மல் வாட்டர் வச்சு தொடச்சிக்கணும். டிப்ஸ் நம்பர் 4, 3 நாளைக்கு 1 தடவை அரிசி மாவு கூட தண்ணி கலந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அரிசி மாவு கூட தண்ணி கலந்து அப்படின்னு சொல்கிறேன்னா, அரிசி மாவு நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. டேன் ரிமூவ் பண்ணுறது, ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். பச்சரிசி மாவு அரிசி மாவுலே ரொம்ப நல்லது. டிப்ஸ் நம்பர் 5, நேச்சுரல் கிளென்சர். முல்தானி மட்டி நேச்சுரல் கிளென்சர், அதை வந்து 2 நாளைக்கு 1 தடவை கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம போடணும். இது மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல பிளாக் மார்க்ஸ் வராமல், அழுக்கு அந்த போர்ஸ்லலாம் அழுக்கு சேராமல் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்புமே முல்தானி மட்டி யூஸ் பண்ணலாம். முல்தானி மெட்டி ட்ரை ஸ்கின்னுக்கு சில பேருக்கு ட்ரை ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அது கூட நல்ல சுத்தமான ஹனி கலந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். முல்தானி மெட்டியை 2 நாளைக்கு 1 தடவை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து கிளியர் க்ளோவிங் ஸ்கின் வந்து கிடைக்கும். டேன் இருந்தால் ரிமூவ் ஆகும். இது வந்து முல்தானி மற்ற எல்லா ஃபேஸ் பேக்கை விட முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு கிளியர் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. ஃபேஸில் அழுக்கு சேர விடாத ஒரு நேச்சுரல் கிளென்சர் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே அரிசி மாவும் சேர்ந்து ஃபேஸ் பேக் மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது 3 days once தான். ஆனால் முல்தானி மெட்டி நீங்கள் ரெகுலராக கூட போட்டுக்கலாம். தண்ணி கலந்து போடுறது தான் பெஸ்ட். டிப்ஸ் நம்பர் 6, நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் எப்போதுமே ஒரு ஈரப்பதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசர் நல்ல காஸ்ட்லியாக தான் வாங்கணும்னு இல்லைங்க, உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணணும். இன்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஸ்கின்னை ஃப்ரீயாக விடுறீங்கன்னா ஓகே, ஆனால் டெய்லியுமே ஸ்கின்னை ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து பக்காவாக டேமேஜ் ஆயிரும். ஸோ மாய்ஸ்சரைசர் ஈரப்பதம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.